ஹாய் நண்பாஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். இந்த இயர் மெகாக்சனில் மிகப்பெரிய சேடான நியூஸ் என்னென்னா, ரெய்னா ஏலத்துக்கு போகலை. யாருக்காக கடுமையாக உழைப்ப போட்டாரோ அந்த டீமே எடுக்காமல் விட்டாங்க சிஎஸ்கே. வேறு எந்த டீமுமே எடுக்கலைங்க, ரெண்டு டீம் எடுக்க போகிறாங்க. கொஞ்சம் முன் வந்திருக்காங்க. நல்லவனை தட்டி விடும்போது கடவுள் கண் முன்னே வருவார்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தாங்க நடந்திருக்கு. அந்த நியூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ரெய்னா ஒரு அதிர்ச்சியான அப்டேட் பதிவு பண்ணியிருக்காரு. ஷாக்கிங் தான். அவர் என்ன சொல்ல வந்திருக்காருனா, மறைமுகமாக ஒரு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. மெகாக்சனில் எனக்கு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு, அதன் மூலம் அரசியல் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. ரெய்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ல பேசினது என்னன்னா, கிரிக்கெட் தான் என்னுடைய ஒரே காதல், இது எனக்கு தெரிந்த விளையாட்டு, அரசியல் எனக்கு தெரியாது புரியாது அப்படின்னு ஒரு புள்ளியில முடிச்சிருக்காருங்க. எனக்கு அரசியல் பண்ண தெரியாது, அது எனக்கு புரியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதுல இருந்தே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கடுமையான உழைப்பு போட்டேன் ஒரு அணிக்காக, என்னை அரசியல் பண்ணி ஏதோ ஒரு விதத்துல தூக்கிட்டாங்க, பட் நான் வருத்தமா தான் இருக்கேன்னு வந்துட்டு ரெய்னா சொல்லியிருக்காப்புல. நான் ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு பிலோசபி சொன்னேன், நல்லவன் கஷ்டப்படும் போது அன்னைக்கு கடவுள் கண் முன்னாடி வருவாருங்க, இது உண்மைதான். சிஎஸ்கேவுக்கு பரம எதிரியான டீம் வந்துட்டு எம்ஐ தாங்க. எம்ஐ டீமோட ஸ்குவாடு கொடுக்குறேன் இந்த இயர் மெகாக்சன் ஃபுல் ஸ்குவாடுங்க, நீங்க பாருங்க. நம்ம பிளேயிங் லெவனை மட்டும் பார்த்துடலாம், அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும். ரோஹித் சர்மா, இசான் கிஷான், சூரியகுமார் யாதவ், பொல்லார்ட், டிம் டேவிட், சஞ்சய் யாதவ், டேனியல் சாம்ஸ், டைம் மில்ஸ் அண்ட் மார்க்கண்டே பும்ரா. இந்த ஸ்குவாட்ல நல்லா நோட் பண்ணுங்க, மிடில் பேட்டிங் லைன் வந்துட்டு ரொம்ப வீக்கா இருக்குங்க. ரோஹித் சர்மா, இசான் கிஷான் தான், அதுக்கப்புறம் ஸ்கை தான் இருக்காரு. பொல்லா டோட்டல் அவுட் ஆஃப் ஃபார்ம். மிடில்ல வந்துட்டு திலீக் வர்மா தான் இருக்காரு. அந்த பையன் வந்துட்டு சின்ன பையங்க, இன்டர்நேஷனல் பவுலர்லாம் வந்துட்டு விளையாண்டது கிடையாது. மிடில்ல வந்துட்டு எம்ஐ டீமுக்கு ஒரு சரியான பேட்ஸ்மேன் தேவை, அனுபவம் உள்ள பேட்ஸ்மேன். நமக்கு வந்த தகவல் படி எம்ஐ டீம் ரெய்னாவை எடுக்க அதிகம் வாய்ப்பு இருக்காமா. ரெய்னாவை இவங்க எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னா, ஒரு 15 பால் சுத்துடான்ருவாங்க, அதுல கிடைக்கிற யூஸ் பண்ணிக்கிறவங்க. ரெய்னா அசால்ட்டா சிக்ஸர் அடிக்கக்கூடியவர். இதை கால்குலேட் பண்ணி தான் எம்ஐ வந்துட்டு ரெய்னாவை ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. இதே மாதிரிதாங்க குஜராத் டீம், நம்ம ஜிடி டீம்னு சொல்லிடலாம். குஜராத் டைட்டான்ஸ் ஹர்திக் பாண்டியா கேப்டன் பண்றாரு இல்லையா, அங்கேயும் வந்துட்டு மிடில் பேட்டிங் லைன் வீக்கா இருக்கு. குஜராத் டீமுக்கு நம்ம ரெய்னா ஆல்ரெடி கேப்டன் பண்ணியிருக்காரு, அந்த டீமும் ரெய்னாவை எடுக்க வாய்ப்பு இருக்காமா. பட் நமக்கு வந்து அப்டேட் படி எம்ஐ டீம்ல ரெய்னா ஜாயின் ஆக அதிகம் வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வந்திருக்குங்க. பிளேயிங் லெவல்ல டெஃபினட்டா பிளே பண்ணுவாரு. ரீசன் கேட்டீங்கன்னா, எம்ஐ டீம்ல மிடில் பேட்ஸ்மேனே இல்ல, ரெய்னா வந்துட்டு திட்டவட்டமா யூஸ் பண்ண போறாங்க. இப்படி ஒரு முடிவை வந்துட்டு எந்த ஒரு ஃபேன்ஸுமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். பட் இதுதான் கடவுளோட விளையாட்டுன்னு வைங்களேன். எந்த டீம் எடுக்கலையோ அந்த டீமோட பரம எதிரியான எம்ஐ டீம்லயே வந்துட்டு ஜாயின் பண்ண போறாருங்க. இந்த மாசான அப்டேட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரெய்னா வந்துட்டு எம்ஐ டீமுக்கு போறது பிளஸா, அப்படி இல்லைன்னா குஜராத் டீமுக்கு போலாமா? உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.